கேள்வி பண்ணலன்னா இமீடியட்டாகவே நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், திருப்புரா ஹெச்ஐவி இஷ்யூ போடுங்க, உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸுமே எல்லா டைம்ஸ் நவ், டிவி, என்டிஏ இதுமாதிரி நிறையா நியூஸ்லாம் இருக்குது, ஆர்டிகல் எல்லாமே. ரீசெண்டாக தான் இப்போ வந்து நடந்திருக்கு. அதாவது கரெக்டாக 47 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர், 47 ஸ்டூடெண்ட்ஸ் ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகி இறந்துருக்காங்க. அதையும் 872 பேர் ஹெச்ஐவி இப்போ அவங்களுக்கு இருக்குது, இது இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, இருக்குது. இது அதுவும் அதிகமாக ஸ்கூல் காலேஜஸில் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுவும் எத்தனை பேர், 47 பேர் இறந்துருக்காங்க. ஸ்கூல் லிஸ்ட்டை சொல்கிறேன், 220 ஸ்கூல்ஸ் அண்ட் 24 காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் தான் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது எப்படி பரவிச்சுங்கிறது எனக்கே ரொம்ப சில கஷ்டம். ஏன்னா அது வந்து ட்ரக்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரியும். எனக்கு நீங்கள் மேபி படத்தில் பார்த்துருக்கலாம், இந்த இன்ஜெக்ஷன் வச்சு போடுவாங்களா, அந்தமாதிரி ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு இருந்துருக்கலாம். அந்த இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் அடிக்ட் இருக்கனால ஃபுல்லாக அந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப பரவுது. மெயின் ரீசன் தான் சொல்கிறாங்க, த வீக் இந்த டைம் மேக்னிசனில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் லிங்க் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. எனக்கு இது என்ன சொல்லுவது தெரில. ட்ரக்ஸ் இதுக்கு அங்கே அதுதான் தமிழ்நாட்டிலே மூணாவது ஸ்மாலஸ்ட்டு ஸ்டேட். எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உள்ளது தான். ஏன்னா ஃபுல் ஃபுல்லாக அங்கே ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தான் ஸ்பெட் ஆகிருக்கு. மெயின் ரீசன் வந்து சொல்கிறதாங்க, அசை அஃபிஷியல் சொல்கிறாங்க, சும்மா கேள்விப்பட்டதில்லை, அஃபிஷியல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலமாக யூஸ் பண்ண ட்ரக்ஸ் மூலமாக தான் பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. மேக்ஸிமம் முடிஞ்சதுனால ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெளியே வர பாருங்கள், அதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. ஏன்னா இப்போ 47 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க, அவங்க ஃபேமிலி எடுத்து கொஞ்சம் நினச்சி பார்த்து, இப்போ நினச்சதை விட கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஆசையோடு படிக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அவங்க ஹாப்பி இருக்கீங்க. அதிகமான அது லிஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு லிமிட் ஆஃப் அமௌண்ட் இருக்கும் எப்பவுமே. ஆனால் சடனாக ஸ்ப்ரெட் ஆகுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறதில்ல. நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது நான் அந்த லிஸ்ட்டில் அவங்க ஓரளவு எடுத்து பார்த்துருக்கேன். இருக்கும் அங்கங்கே இருக்கும் சிக்ஸ்டேஸ், ஒவ்வொரு கண்ட்ரியை பற்றி சேஞ்ச் ஆகும். ஆனால் ஹையஸ்ட்டு சடனாக ஸ்ப்ரெட் ஆகி, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் யங்ஸ்டர்ஸ் ஸ்கூலில் இப்படி சடனாக ஸ்ப்ரெட் ஆகி தான் ஃபஸ்ட் டைம் நானே கேட்குறேன். அதுவும் மெயின் ரீசன் வந்து ட்ரக் அடிக்ட், அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக யூஸ் பண்ணி ட்ரக் முடிஞ்சளவு யார் யூஸ் ட்ரக் தான் அடிக்ட். இந்த அட்வான்ஸ் லெவல் அதாவது ரொம்ப போதத்தக்கூடியதுலேருந்து விலக ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் அப்படி தான் இருப்பேன்னா உங்கள் ஃபேமிலி நினச்சி பாருங்கள். வேறு ஒன்று பெருசாக சொல்கிறதுக்குல, முடிஞ்சளவு ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்களை படிக்க வைக்கிறது மெயின் ரீசனே நெக்ஸ்ட் நம்ம ஃபேமிலி நடத்த செல்வது தான். அதுவும் மிடில் கிளாஸ் நிறைய சொல்லலாம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ட்ரக்கை அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயும் மிகவும் முக்கியமாக இந்த மாதிரிப்பட்ட அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக பட்டதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன வயசுலேயே வந்து நம்ம இன்ஜெக்ஷன்லாம் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் தான் போடுவாங்க, அடுத்து துறை போட்டுருவாங்க. இப்போது ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, யூஸ் பண்ணி திருப்பி அதை ரீயூஸ் பண்ணுவாங்க. ஹேர் கட் பண்ணுற இடத்துல பிளேட்லாம் ஒருத்தருக்கு சேவ் பண்ணி திருப்பி அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் ஒரு தடவை ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஒருத்தருக்கு மட்டும் துறை போடுறது யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்குது. அல்சோ சிரிஞ்சி அண்ட் இந்த ஹேர் கட் பண்ணுற இடத்துல சேவ் பண்ணுற பிளேட் இதெல்லாமே மாற்றுறதுக்கு அப்புறம் தான் மாற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் அது எனக்கு சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போயுமே ட்ரக்ஸ் அதனால அவ்வளோ பேர் 47 பேர் இருந்திருக்காங்க. 800 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ். வேறு நான் வீடியோ எதிர்ப்பு போடணும்னு சுத்தமாக எதிர்பார்க்கல. என் சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் போட்டேன் எல்லா வீடியோஸுமே, நார்மல் எடிட்டிங் வீடியோஸ் எல்லாமே போட்டேன். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல அந்த வீடியோ போடுவோமே. முடிஞ்சளவு யாராக இருந்தாலும் வெளியே வர பாருங்கள், அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கலாம், லோ கிளாஸாக இருக்கலாம், ஹை கிளாஸாக இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்குது. அவங்க நம்பி படிக்க வைக்கிறது அவங்க நம்பி தான் படிக்க வைக்கிறாங்க. முடிஞ்சளவு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி யாராவது பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க கூட சேராதிங்க, விலக பாருங்கள், அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் விலகிங்க அவங்களுக்கு. தேங்க்ஸ்.